ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಗಜೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತದಾಹೃದಿ ಅಸ್ಮತ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ. ಇದು ಪರ್ಯಂತೂ 16 ಶ್ಲೋಕಗಳಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ಅವತಾರಿಕೆ என்ன ಅದರ சொல்லி தான் சொல்ற விஷயம் என்ன இந்த கிரந்தத்துல அதையும் சாதித்து அதன் பிறகு பூர்வமீமாம்சையில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு 12 அத்தியாயத்துக்கு அர்த்தத்தை சாதிச்சு அப்புறம் உத்தரமீமாம்சையில என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு சொல்லி அதுல அதாதக பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்ற இடத்துல அத சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, அத சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, பிரம்ம ஜிஜ்யாசாரத்துக்கு அர்த்தம் என்ன எல்லாம் சங்கரமா சாதிச்சு அதன் பேர்ல ஐக்கிய சாஸ்திரம் சொல்லி பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் ஐக்கிய சம்பந்தம் எப்படிப்பட்டது, ஐக்கிய சாஸ்திரியம் ஒரே சாஸ்திரம் தான் அது அப்படின்றது அதுல எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அதுக்கெல்லாம் சமாதானத்தை சாதிச்சு முடிச்ச 14 ஸ்லோக பரியந்தம். இப்போ 15 ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இந்த 15 ஸ்லோகத்திலையும் 25 25 ஸ்லோகம் நோக்கி இப்போ இந்த 15 ஸ்லோகத்தையும் 25 ஸ்லோகத்திலையும் ரொம்ப அபூர்வமான விஷயத்தை சாதிக்க போற. இது என்ன அபூர்வமான விஷயம்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாம் திருப்ப உபன்யாசம் நிறைய கேட்டிருப்பீங்க. நாணயதான் ஆயிடுக, நாணயதான் ஆயிடுகன்னு என்ன அர்த்தம், பாகவத விசாரம் படக்கூடாதுன்னு அர்த்தம். பாகவத விசாரம் படக்கூடாதுன்னாக்கா என்ன தப்பு, யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து நம்ம பேர்ல ஏறிட்டுக்கிறது நாணயதான் ஆயிடுக, அதனால நம்ம போய் அபராதம் பிரார்த்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது இந்த பாகவத விசாரத்தினுடைய கஷ்ட, பாகவத விசாரணை தப்பிச்சுக்கிறது இதான் கஷ்ட, இதான் அழகான சமாதானம். ஒருத்தர்கிட்ட வந்து நீ தப்பண்ணே நான் தப்பண்ணேன்னு சண்டை போடுறத காட்டணும், ஒருத்தர் திருவடி வாரத்துல நாமளே அபராதம் பிரார்த்திக்கிறதுன்றது ரொம்ப அழகான விஷயம். இதை வந்து 3 அத்தியாயத்துல கடைசி பாதத்துல சூத்திரம் பண்ற, ஏவன் முக்தி பல அணியமகா ததவஸ்தாவதேகே ததவஸ்தாவதேகேன்னு சூத்திரம் சாக்கி போறார். இந்த சூத்திரத்தை ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சுவாமி தேசியம் உதாரிச்சிருக்கார். என்ன அப்படி அங்க என்ன சூத்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இந்த முக்திக்கோசரம் மோட்சத்துக்கோசரம் நாம வந்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோம். அது எப்ப சித்திக்கும் தெரியுமா, அந்த பிரம்ம வித்தியன்றது பலன் இல்லை. பிரம்ம வித்தியை சித்திக்கிறதே எப்போ எப்போ அப்படின்னாக்கா பிரம்மவித பிரச்சாரம் இருக்கே பாகவத பிரச்சாரம், அந்த பாகவத பிரச்சாரம் பண்ணாம இருந்தாதான் அது சித்திக்கும். பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டான்னாக்கா அதுக்கு அபராத க்ஷமணம் வாங்கிக்காம இதுவே பண்ண முடியாது, பிரம்மவித பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கவே முடியாது, சித்திக்கவே சித்திக்காது. எப்போ பாகவத பிரச்சாரம் பண்ணாம இருக்கானோ அப்பதான் இந்த மோட்சைக்கோசரம் இருக்கிற வித்தியானது சித்திக்கும், அதை பண்ண முடியும். அதனால பாகவத பிரச்சாரம் இன்னைக்குமே கூடாது. இது வந்து எல்லா சம்பிரதாயத்தையும் ஒத்துக்கிறார். நம்ம சிவகிருஷ்ண சம்பிரதாயத்துல யாருமே பாகவத பிரச்சாரம் படக்கூடாது. இது அம்பரீஷ உபாக்கியானதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பெருமாள் பிரச்சாரப்பட்டா கூட பெருமாள் ஒத்துப்பார், ஆனா பாகவத அபிசாரப்பட்டா மாத்திரம் அங்கீகரிக்கவே மாட்டார் பெருமாள். ஏன் அப்படின்னாக்கா பாகவத அபிசாரம் அப்படி கொடியது, அதனால பிரம்ம விசாரம் படவே கூடாது. இப்போ இந்த விஷயத்தை எப்படி இங்க சாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மகான்கள் பரம எல்லாரும் ரொம்ப நமக்கு உபாதையமான ரெண்டு மகான்கள் ஒத்தருக்கொத்த விரோதமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருனாக்கா ஒத்தருக்கொத்தர் விரோதமாகவோ அல்லது மாற்று கருத்தோடவோ சொல்லிட்டாருனாக்கா அப்போ எப்படி நிர்வாகம் பண்றது. நாமளே சொல்ல லோகத்துல என்ன ஏதாவது ஒண்ணு சொல்றோம், உடனே நம்ம என்ன பண்ணோம், இப்படி இருக்கிற ஒரு வழி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு போனாக்கா அது கௌரவமானது. அதை விட்டுட்டு உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஏராளமா பேசுற அப்படின்னு நாம சொன்னாக்கா இப்போ அந்த சுவாமியோட மனச கிளேசப்படுத்திடுற முடிஞ்சு எப்பேற்பட்ட அபிசாரம். ஒரு மனுஷர் நம்ம கிட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லச்சே அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கலாம், அல்லது இந்த மாதிரி அவருக்கு சாதிச்சதுனாக்கா இது கேள்வி வந்தா என்ன சமாதானம் சாதிச்சாகும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு அவ சொன்னான்னாக்கா அதை அங்கீகரிக்கலாம். இது ஒரு பத்ததி. அதை விட்டுட்டு ஒருத்தர் சுச்சமா பேசிட்டோம்னாக்கா அது எவ்வளவு அகௌரவம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் சுச்சமா பேசிட்டோம்னாக்கா அதம் அகௌரவம், அந்த மாதிரி யாரையுமே சுச்சமா பேசக்கூடாது. இது சாதாரணமாக நம்ம கிட்ட ஒரு பாகவத பேசுறே அப்படி இருக்கச்சே எந்த காலத்திலேயோ வாழ்ந்திருந்த ரெண்டு மகான்கள், ஒருத்தர் பரம ரிஷி இன்னொருத்தர் ரிஷிப்பிராய ரிஷி துல்லிய விபிரமர்கள்,
ரிஷி துல்லியமா இருக்கக்கூடிய ஒரு மகானும் ஒரு ரிஷியும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒரு ரிஷி சொல்றார். அதுல அபிப்பிராய பேதம்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா அல்லது விரோதம் அர்த்தம் பண்ணிக்கிறதா? இப்படி சொன்னாக்க அவ ரெண்டு பேரும் மாற்று கருத்தோட பேசுறா, பேசிச்சு இவருடைய அபிப்பிராயம் என்ன அதை புரிஞ்சுக்கணுமா, அல்லது அவர் சொன்னது ரைட்டு இவர் சொன்னது தவறு, அவர் சொன்னதுதான் சரி இல்லாத இவர் சொன்னதுதான் சரி, இன்னொரு ஒருத்தர் சொன்னதை சரின்னு அங்கீகரிச்சு இன்னொருத்தர் சொன்னதை தவறுன்னு சொன்னாக்கா அது என்ன ஆயிடும்னாக்கா அவர்கிட்ட பெரிய அபிசாரப்படுறதா ஆயிடும். அது இந்த காலத்து மனுஷாட்டியே சொல்லச்சு ரெண்டு பேரும் நமக்கு பரம உபாதையாளா இருக்கா, இன்னைக்கும் பூஜ்யார்களா இருக்கா, அவர் பரம பூஜ்யாளா இருக்கக்கூடிய மகான்கள் அவ சொல்ற விஷயத்துல இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்க அது ரெண்டு பேருக்கும் அபசாரப்படாம ரெண்டு பேரும் திருவுள்ள என்னவோ அதை யோசிச்சுண்டு அதுக்கு நம்ம வந்து சாமஞ்சஸ்யம் சாமரஸ்யம் படுத்தணும். இப்படி சாமரஸ்யம் படுத்தாம நம்ம எதையாவது ஏதாவதுமா பேசி வச்சுக்கணும்னாக்க அது பெரிய அபசாரமா போயிடும், அந்த அபசாரத்தை பண்ணவே கூடாது. சுவாமி இந்த ஸ்லோகத்துல அதுதான் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிற அப்படின்னாக்க பிரிய விஷயம் இல்லது. இப்போ நாம் என்ன சொன்னோம், 20 அத்தியாயங்கள் பூர்வமீமாம்சா தேவதா மீமாம்சா பிரம்ம மீமாம்சா, கர்ம தேவதா பிரம்ம மீமாம்சா மூணு மீமாம்சையிலையும் 12, 4, 4 அப்ப 12, 4, 16, 16, 16, 20 20 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 20 அத்தியாயங்கள்ல கடைசி 4 அத்தியாயம்ன்றது வியாசர் வேதவியாசர் பாதராயனர் கிருஷ்ண தைபாயனர் இந்த மகன் சொல்லிட்டே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி கர்மகாண்ட இருக்கே கர்ம மீமாம்சா அது 12 அத்தியாயம் அது ஜெயமணி பண்ணிவிட்டேன் அப்படின்னு அதுவும் பிரசித்தமான விஷயம். நடுவில் இருக்கே 4 அத்தியாயங்கள் அது யாரு பண்ணா, அது யாரு பண்ணா அப்படின்றதுல சில பேர் என்ன சொன்னார், பட்ட பராசர பாதர் பராசர பட்டர் சொல்றேன் பட்டர் சாய்க்கிறார் பட்டர் சாய்க்கிறார்னு. இந்த மகான் எப்படி பட்டவர்னாக்கா அவரை சொல்ல ஆரம்பிச்சோன்னாக்கா நமக்கு எத்தனை நாள் வேணாலும் சேவிக்கலாம் அவரை பத்தி. அப்பேற விட்ட பாகவதோத்தமர், அந்த பாகவதோத்தமர் சொல்றதுல நாம எதுவுமே தொடர்ந்து சொல்லக்கூடாது. அவர் என்ன பண்ண, உனக்கு தெரிஞ்ச விஷயம் இதை சொல்லாட்டா எனக்கு தலை வடிச்சிடும், அவ்வளவு அழகான விஷயம். ரங்கநாதன் கிட்ட போய் தெரிவிக்க ஆரம்பிச்சார். அவர் ஸ்ரீரங்கேச புரோகிதர், ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதாக ரங்கநாதனுக்கு புரோகிதராக போயிடவே இறைவனவாள் போய் ஆரம்பிச்சார். திகசுஜம் அபிநீதம் நிர்சயம் மாமல் அஜம் அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே ரங்கநாதன் சொன்னார், நீர் அசுச்சி இல்லை, நீர் அலஜர் இல்லை, அதாவது வெக்கம் கெட்டவன், நான் அசுத்தமானவன், நான் அவிநீதன், இப்படிலாம் தன்னை பத்தி நைச்சான மன்னிக்கிற அந்த மகான். அந்த சமயத்துல ரங்கநாதன் சொன்ன, நீர் அப்படிப்பட்டவர் இல்லை, நீர் வந்து நைச்சானந்தான் பண்ணிக்க கூடாது, நீர் வந்து சுச்சிதானியை தவிர்த்து அசுச்சி கிடையாது, நீர் வந்து விநீதர் என்னைக்கும் பரம பாகவதோத்தமர் எல்லாருக்கும் கையகூப்பின் போறவர் அப்படிப்பட்ட மகான் தேவரீர் அப்படின்னு சொன்னேனா கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் தான் ரங்கநாதன் அதெல்லாம் கிடையாது நீ உத்தமர் அப்படிங்கிறார். அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்தான், அந்த பிரம்மச்சாரிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, பணம் இல்லை, பட்டபராசர பாதரை போய் கேட்டான், அவன் பிரார்த்திச்சான், கண்டிப்பா உனக்கு உபகாரம் பண்றேன் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தார். என்னவோ தெரியல அவர் மறந்து போயிட்டேறான். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க அந்த பணம் வராதனால அவனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால அவனுக்கு அவர் பேர்ல ரொம்ப கோபம். உடனே ரங்கநாதன் வந்து நீர் உத்தமர் அப்படின்னு சொன்னே கிடையவே கிடையாது, இவர் அவிநீதர், இவர் நிர்தயர், இவர் நிர்லஜர், வெக்கம் கெட்டவர், கருணை இல்லாதவர், இவர் வினீதரே இல்லை அப்படின்னு பத்தியா இவர் சொன்னேன். அவருக்கு பட்டர் ரங்கநாதா சாட்சி வச்சுன்னு நான் சொல்றேன், அவர் திருப்பி தானே அடிக்கணும், நமக்கு இந்த காலத்துல என்ன எழுதி வச்சிருக்கா நானும் கொடுக்கணும் அவனுக்கு அப்படி இப்படின்னு கேட்போம். ஆனா அந்த மகான் வந்து சொன்னேரான், என ரங்கநாதா எனக்கு ஒரு சாட்சி வந்துட்டான், இவ்வளவு நீச்சமான ஒத்தன் உங்ககிட்ட வந்து அனன்ய கிடைக்கணா உன் திருப்படியில விழறனே, நீ என்னை வந்து காப்பாத்த வேண்டாமா, நீ என்னை காப்பாத்தினாதானே எனக்கு நல்ல இது, உனக்கும் கௌரவம் எனக்கும் கௌரவம்னுட்டு. அந்த மாதிரி அவருடைய ஜீவனத்துல முழுக்க பட்டர் நிர்வாகம் பட்டர் நிர்வாகம் நினைச்சு சொல்லுவார். ரொம்ப அழகான நிர்வாகங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கச்சே நம்ம ரங்கநாதன் சேவிக்க போறோம், உற்சவர் மூலவர், உற்சவர் வந்து ரேவதி நட்சத்திரம் அவதரிச்சவர், அதே சைனச்சந்திரிக்கிற ரங்கநாதன் இருக்காரு அவர் ரோகி நட்சத்திரம் அவதரிச்சு வேறான். ஏன் அப்படின்னாக்கா பட்டர் சாய்ச்சேனா கிட்ட போய் சேவிச்சு பாரு ஒரே வெண்ண வாசனை வளர்த்துக்கிறோம் அவர்கிட்ட,
ஏன்னா ரோகிணி தவறதுனால அவன் வெண்ணையாவே சாப்பிட்டு இருக்கான் இருக்கான் அதனால வெண்ண வாசனைன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவா. அந்த மகான் சொல்ற இந்த பூரணிமாம்சையான தேவன் எழுதி இருக்கட்டும், உத்தர மீமாம்சைய கிருஷ்ணத்வைபாயனரான வியதவியாசர் எழுதி இருக்கட்டும், ஆனால் இந்த தேவதா மீமாம்சர் கொள்ள சங்கரச காண்டம் அதை எழுதினவர் யார் தெரியுமா? ராசகிருஷ்ணன் அப்படின்னு தத்துவரத்னாகரன் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த தத்துவரத்னாகரன் அவர் அருளின கிரந்தத்துல இந்த வந்து காசகிருஷ்ணர் தான் இதை பண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஆனால் போதாயனர் பகவத் போதாயனர் பிரம்ம விஸ்தீர் நாம் பிரம்மசூத்திர வச்சுன்னு நம்ம சொல்றோம், அவர் விருத்திகாரன் பேர். பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி பண்ணவர் பகவத் போதாயன மகர்ஷி, பெரிய மகர்ஷி. அவருடைய சிஷ்யர் ஆபஸ்தம்பன் சொல்லுவார். இந்த போதாயன மகர்ஷி என்ன பண்ணார்னாக்கா தெய்வினீயன சோடச லட்சணையினே அப்படின்னு, அதாவது 16 அத்தியாயமுமே சோடச லட்சணம்னாக்கா 16 லட்சணம்னு அத்தியாயம், 16 லட்சணம், 16 அத்தியாயங்கள், 16 அத்தியாயங்களையும் எழுதினது தெய்வினி மகர்ஷின்னு சொல்லிட்டார் அவர். இப்போ ஒரு மகர்ஷி என்ன சொன்னார்னாக்கா தெய்வினி பிரணதா எழுத்தார், இன்னொரு மகர்ஷி துணிஞ்சு ஒரு பிரமர், அப்படிப்பட்ட பாகவதர்த்தவர் அந்த பராசரப்பட்டவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா இந்த 16 பண்ணல 12 அவர், 4 காசகிருஷ்ணர், மீதி 4 வேதவியாசர். இப்படின் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேரும் சண்டை விரோதமா மாற்று கருத்து வராம சொல்றாளே, இதுக்கு என்ன சமாதானம்? சுவாமி அதுக்கு சொல்ற, ரெண்டு பேரும் சாதுக்கள் இல்லையா, ரெண்டு பேரும் சத்துவகுண அக்ரேசரா, ரெண்டு பேரும் மகர்ஷிகள், இவா சொல்றத போய் இவாழ்ந்து சரி இவாழ்ந்து தவறுன்னு சொல்றதுக்கு நாம யார் அதிகாரி? நாம எல்லாம் அருகாள் இல்லை. அதுக்கு சாமஞ்சஸ்தான் சொல்றதுக்கு நாம அருகாள், அவளை சேவிச்சுட்டு தான் போனோம், மற்றபடி விரோதமா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி. அந்த அந்த விஷயம்தான் இது. இது சின்ன விஷயமா மாதிரி தோணும். ரெண்டு பேர் ஒருத்தர் மாற்று கருத்து அபிப்பிராய பேதத்தை சொல்லச்சே, அந்த அபிப்பிராய பேதத்துல எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்னு வர்ற சமயத்துல அந்த அதுக்கு இந்த விரோதம் கூடாது, விரோதம் இல்லாமல் ஒருத்தரதை பாதிக்கும்படியா சொல்லி இன்னொருத்தரத பிரமாணம்னு சொல்லிவிட்டாக்க அவர்கிட்ட அபச்சாரம். யார பாதம் பண்றமோ தள்ளுறமோ யாரோட பட்சத்தை அவர்கிட்ட நம்ம அபச்சாரப்படுத்த முடியா ஆயிடுமே, அதனால அது கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். அதுக்கு சமாதானமும் சாதிக்கிறார். சமாதானம் சாதிக்கிறதுனால அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பாகவத அபச்சாரம் கூடாதுன்றத இதோ ஸ்ரீபாஷ கிரந்தம், ஸ்ரீபாஷத்தை சொன்னதுதான் இவன் சொல்லிருக்காரு. அதுல ஒரே இடத்துலதான் பிரம்மதாரம் சாதிச்சிருக்காரு. ஆனா சுவாமி ஆரம்பத்திலேயே அதை போட்டு உடைக்கிறார், பிரம்ம விசாரம் பண்ணக்கூடாது, மகான்கள்ட்ட அபச்சாரம் விடக்கூடாது, மகான்கள்ட்ட அபச்சாரம் விடக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்ப பாருங்க, விருத்தி கிரந்தே தெய்வின்யுபரசிதத்ரயா ஷோடசாத்யாயுபாத்யா சங்கர்ஷ காசகிருஷ்ண பிரபவ இதி கதம் தத்வரத்னாகரோக்தி அத்ர ப்ரூமஸ்வதுக்தௌ நவயமிஹமுதா பாதிதும் கிஞ்சிதர்ஹா நிர்வாகஸ்தூபசாரா வசிபிஹ கடதே ஏகதாத்பரிய யோகா. விருத்தி கிரந்தம் போதாயனருடைய விருத்தி கிரந்தம், அதுல 16 அத்தியாயமுமே ஜெய்மினி அருளினதுதான் அப்படின்னு அவர் சாச்சிருக்காரு. விருத்தி கிரந்தேது ஜெய்மினி உபரிசதத்தையா, ஜெய்மினி மகர்ஷி தான் அதை அனுகிரகித்தவர் அருளினவர் அப்படின்னு ஷோடசாத்தியாயி 16 அத்தியாயங்களுடைய கர்ம தேவதா மீமாம்சா ஜெய்மினி மகர்ஷியினால் அருளப்பட்டது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. ஆனால் சங்கர்ஷ காசகிருஷ்ண பிரபவகிதி கதம் தத்வரத்னா கரோக்தி. சங்கர்ஷ காண்டம் இருக்கிறே அது காசகிருஷ்ண பிரபவகிதி, காசகிருஷ்ண மகர்ஷி அவர்கிட்ட இருந்தா இது உற்பத்தி ஆச்சு, அவர் தான் அவருடைய நேரம், அவரால் அருளப்பட்டது. இது கதம் தத்த ரத்னாகரோக்தி பட்ட பராசர பாதம், பராசர பட்டவர்கிட்ட சுவாமி எழுதி அப்படி ஒரு பக்தி, அதனால அந்த பராசர பட்டர் இது மாதிரி அனுகிரகிச்சுக்காரு. இப்ப இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? விருத்த மாதிரி இருக்குது இது, அதுக்கு எப்படி சமாதானம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி சாய்க்கிறார். அத்ர ப்ரூமஸ்தோ அத்ர ப்ரூமஹா, அதுக்கு நாங்க சமாதானம் சொல்றோம். நாங்க என்ன பேசணும் தெரியுமா? சதுத்தவ்
சாத்விக அக்ரேசராக சாத்விக அக்ரேசரான ரெண்டு மகான்கள் ரெண்டு விஷயத்தை வேற மாதிரி சாதிச்சாங்கன்னாக்கா ந பயமிக முதா ந பயம் நாங்க மிக இந்த விஷயத்துல முதா முதான்னாக்கா புத்திமாந்தியம் அர்த்தம் மயக்க மயங்கி போய் தப்பா நாங்க சொல்ல மாட்டோம் அதாவது ஒத்தரது தப்பு அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் பாதிதம் கிஞ்சி தருகா ஒரு சின்ன விஷயத்த கூட மகான்கள் சொல்ற விஷயத்த அப்படியே ஏத்துக்கணும் அப்படியே ஏத்துண்டு அதுக்கு சாமரஸ்யம் பண்ணணுமே தவிர்த்து ஒரு சித்தாந்தத்தை ஒரு பட்சத்தை நாங்க தள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி அத்த பூம சதுத்தோ நவய மிக முதா பாதிதும் நாங்க வந்து பாதிதும் கிஞ்சிதர்கா அதை வந்து பாதம் தள்ளவே மாட்டோம் ஏன்னா நாங்க அருகால் இல்லை ஏன்னா மகான்கள் ரெண்டு பேர் சொல்ற சமயத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு சங்கரகாண்டம் இன்னைக்கு புத்தகமே கிடையாது சங்கரகாண்டம் இல்லவே இல்லை ஆண்டவன் ஆசிரமத்துல ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஆண்டவன் வந்து அதை பிரசுரம் பண்ண 10 வருஷம் இருக்கும் அது பண்ண தவிர்த்து அது அந்த சுவாமி தேசிகளா சாதிச்ச விஷயம்னா அது இருக்கிறதா தெரியல தேவதா விஷயம்லாம் தேசிகனே அது கடாட்சிக்கல இதெல்லாம் வந்து மீமாம்சா பாத்துக்கிட்டே சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் இந்த கந்தத்தை நாங்கெல்லாம் பார்க்கல இது லுப்தம் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கேன் மீமாம்சா பாதுகையில அப்படி இருக்கிச்ச அதை பார்த்தவா யாரும் கிடையாது தராசரப்பட்ட கடாட்சித்திருக்கலாம் சுவாமி தேசிகன் பாஷிகாரர் கடாட்சித்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்தா கடாட்சித்திருக்கலாம் ஆனா அதை யாரும் பார்க்காததுனால அந்த ரெண்டு மகான்கள் இப்படி சொல்லிட்டா அப்படி இருக்கச்ச எங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நம்ம பார்க்காத புத்தகத்தை யாரு சொன்னான்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாது இங்க அரியணை சாராவளியில 3வது பாகத்துல ஒரு ஸ்லோகம் வரப்போகுது அந்த ஸ்லோகத்துக்கு குமார வரதேசிகன் வியாக்கியானம் பண்றக்க ஆனா உத்தம சுவாமி அந்த கிரந்தத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் சாத்திட்டார் இந்த கிரந்தமான இந்த ஸ்லோகமானது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் மாதிரி இல்லையே நிச்சயம் இல்லை அதுல சில சப்தங்கள்லாம் தவறான பிரயோகம் பண்ணிட்டார் தேசிகன் இந்த மாதிரி எழுதமாட்டார் அப்படின்னு அது மாதிரி நம்ம ஒரு கிரந்தத்தை படித்தாதான் இது யார் பண்ணா இதனால என்ன தோஷம் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்க்காமலே இருக்கோங்க அப்போ இது என்ன இது அதனுடைய சுரூபம் என்ன எதுவுமே தெரியாம அந்த ரெண்டு மகான்கள் சாப்சிகள் பரம சாதுக்கள் பரம மாரிகள் பரம உபாதேதவாள் நமக்கு அப்படிப்பட்டவா சொன்ன விஷயத்துல இது தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதனால பாதிதம் கிஞ்சி தருகா சரி அப்படியானாக்கா நீங்க கிரந்தம் எழுதுறீங்களோ இல்லையோ இது சமாதானம் சொல்லிதான் ஆகணும் சமாதானம் சொல்றது எப்படி சொல்ல போறீங்கோ அப்படின்னு கேள்வி வருது அதுக்கு சுவாமி சாய்க்கிறார் நிர்வாக உபச்சாரம் தான் சொல்லப்படுறது அந்த உபச்சாரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி பின்னாடி சொல்ல போறோம் நிர்வாக உபச்சாரான் உச்சிதிக கடத்தே தாத்பரிய யோக தாத்பரியம் ஒன்னா இருக்கிற சமயத்துல ஒத்தரே சொன்னதாக சொன்னாலும் தப்பு இல்லை பிரித்து சொன்னாலும் சொன்னதா சொன்னாலும் தப்பு இல்லை ஒருத்தன் சொன்னா எங்க அப்பா ஒரு வீட்டை கட்டுறார் ஒரு வீட்டை கட்டுறச்ச பையன் சொன்னான் நான் தான் இந்த வீட்டை கட்டினேன்றான் அதே மாதிரி பையன் வீடு கட்டினான் அப்ப அப்பா சொல்ற நான் தான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்றார் இப்போ ஒரே வீடு கட்டினது அப்பாவோ பிள்ளையோ அப்பா கட்டினத பிள்ளை கட்டினதா சொல்றதாகும் அல்லது பிள்ளை கட்டினத அப்பா கட்டினதா சொல்றது இப்படி இருக்குச்ச இதுல எது தப்பு எது தப்பு இல்லை ஏன்னா இது தவறே இல்லையே உபச்சாரம் தானே ஆத்மாவை புத்திரன் ஆமாசின்றோம் என் புத்திரன் என் புத்திரன் என்ன சொல்லுவானு நான் தான் இந்த வீட்டை கட்டினேன்றான் எங்க அப்பா அதுதான் சொல்றாரு எது சொன்னாலும் ரெண்டும் சரிதானே எல்லாம் உபச்சாரம் தானே அதே மாதிரியாக ஜெயமணி மகரிஷி 12 அத்தியாயம் பண்ணார் தங்க காசு கட்டுறதோ 4 அத்தியாயம் தான் பண்ணார் இப்போ 12 அத்தியாயம் அதிகமா இருக்கு இல்லையா அதிகமா இருக்கிறதுனால இந்த 4த்தையும் சேர்த்து 16 அத்தியாயத்தையும் இந்த தேவனி தான் பண்ணேன்னு போதாயனர் சொன்னார் இதுல என்ன விரோதம் இருக்குது இதெல்லாம் என்னன்னாக்க பிராயிக்கவாதம் பேர் பிராயிக்கவாதம்னாக்க ஒரு 12 வீட்டை ஒருத்தன் கட்டினா கடைசி 2 வீட்டை மாத்திரம் வேற யாரோ எழுதினா அப்ப என்ன ஆகும் அப்ப அதுக்கு வந்து நம்ம சொல்லச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த 16 வீடு கட்டினாலும் இன்னொரு 1 வீடு இருக்கும்
அந்த ஒரு வீடு யாரோ கட்டினவரும் சரி, இவர் தான் கட்டினார், இந்த பதினாறு வீடு கட்டினவர் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாஷ்யகார காமிச்சிருக்கார். அது லௌகிக நியாயங்கள்ல சத்திரி நியாயம், சத்திரி நியாயம்னு பேர். ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்கா, பத்து பேர் போயிட்டு இருக்கு, அஞ்சாறு பேர் கொடை வச்சுன்னு போறா, மீதி எல்லாம் கொடை வச்சுன்னு போல. அப்போ ஒருத்தர் கேட்ட, யார் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சமாதானம் ஒருத்தர் சொன்ன, கொடை வச்சுட்டு இருக்கவாள் எல்லாம் போறான்னு. கொடை வச்சுட்டு இருக்கவாள் எல்லாம் போறான்னு சொன்னாக்க, அங்க போனது கொடை வச்சுட்டு இருக்கா நாலஞ்சு பேர் தான். ஆனா சொல்றதும் என்ன, கொடை வச்சுக்காதவா போனா கூட உடல் சென்றுக்குவா போறா அப்படின்னு சொல்ற கொஞ்சம். இவ என்ன அர்த்தம், பிராயிகம்னு அர்த்தம். பல பேர் இருக்கு, அதுல கொஞ்சம் பெரும்பாலானவர்கள் உடல் சென்று போனாக்க அத்தனை பேரையும் உடல் சென்றுக்குவா போனோம்னு சொல்றது இல்லையா. அந்த மாதிரிதான் இது. அத மாதிரி பதினாறு அத்தியாயம், அதுல பன்னெண்டு அத்தியாயம் அவர் பண்ணிட்டார், மீது நாலு அத்தியாயம் இவர் பண்ணாலும் பதினாறு அத்தியாயத்தை பண்ணினதா போதா என்று சொன்னார். அதனால இதுல விரோதம் இல்லை. இது சொல்ற நிர்வாக ஸ்தூபச்சாரேகாத்யோக. அதுக்கு அத இன்னொன்னு சொல்ற, ரெண்டு சுவாமி தேசியனுடைய குமாரர் சாய்ச்சிட்டு ரெண்டு கிரந்த கர்த்தாக்கள், ஒருத்தர் விருத்தி கிரந்தத்தை அனுகிரகித்தவர், இன்னொருத்தர் பத்ரத்னாகரன் கிரந்தத்தை அனுகிரகித்தவர், போதாயனர் விருத்தி கிரந்தத்தை அனுகிரகித்தவர், பராசர பட்டபாதர பத்ரத்னாகரன் அனுகிரகித்தவர். இவா ரெண்டு பேருமே விஸ்வசனியால் நம்பிக்கையானவர்கள், பரம உபாதேயர்கள். அதனால ஒருத்தருடைய வாக்கியத்துல பிராமான்யம், இன்னொருத்தருடைய வாக்கியத்துல அப்பிராமான்யம் நாங்க சொல்ல மாட்டோம். அதனால தாத்பரிய பேதம் இருக்கு. ஒரு ஏதோ ஒரு தாத்பரிய பேதம் இருக்குங்க. தாத்பரிய பேதம் என்னாக்க, அவாட்ட ஏதோ ஒரு அவ இது பண்ணிட்டு இருக்கா, ஏதோ ஒரு தாத்பரியத்துல மனசுல வச்சுட்டுதான் அவ அப்படி சொல்றா. அந்த திருவள்ளத்தை நம்ம புரிஞ்சுட்டா போறோம். என்ன அப்படின்னாக்கா, சத்தரத்தாகிற வாக்கியம் இருக்கே சங்கரதான் பண்ணினார் அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னாக்கா, சங்கரத காரணத்துக்கு காசகிருஷ்ணர் பண்ணினார் அப்படின்னு நாம அதை பிரமாணமா எடுத்துட்டாக்கா, அப்போ போதாயனர் வெற்றிகாரரான போதாயனர் சொல்றாரு அது என்னது அப்படின்னாக்கா, இது பிராச்சுரிய இது அப்படின்னு. பிராச்சுரிய அது ஔபசாரிக்கும், பிராச்சுரியாத உபசாரிகள்னாக்கா அதிகமா பண்றதுனால, பன்னெண்டு அத்தியாயம் அவர் பண்ணினதுனால இந்த விருத்திகாரர் சொன்னது ஔபசாரிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல விருத்திகார வாக்கியருக்கு அதுதான் பிரமாணம், பதினாறு அத்தியாயத்தையும் தேவனி மனிதர் தான் பண்ணினார் அதுதான் சரி அதுதான் பிரமாணம்னு சொன்னாக்கா, அப்போ தத்தரத்னாகர வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த தேவதா காண்ட இருக்கிற அத பிரவர்த்தித்த பிரவர்த்திக்க விட்டவர், நாலு இடத்துல பிரச்சாரம் பண்றது, நிறைய இடத்துல போய் சொல்றது, அதுல பிரதானமான பிரவர்த்தகரா இருந்தவர் அப்படின்றதுனால அந்த சங்கரக காண்டத்துக்கு காசகிருஷ்ணன் சொன்னதாக ஒரு இது பிரசித்தி வந்துருச்சு. இதுக்கு உதாரணம் சொல்றா, வேதம் ஒரு கொல்யம், வேதத்துக்கு யாரும் எழுதினவா கிடையாது, அது வந்து நிச்சயமானது அப்போ ஒரு நிச்சயமானது அப்படின்லாம் சொல்லிருக்கோம். இப்ப அபூர்வ விஷயம் அப்படின்னா எழுதுனதா யாரும் கிடையாது, ஒரே கிரமம் தான் இருக்குது, அந்த கிரமத்தை தான் திருமாவள் வந்து உபதேசிக்கிறதெல்லாம் நீ சொன்னோம். இப்போ இந்த வேதத்திலேயே அவன் நையாயிகள் எல்லாம் கேட்கிறான், சாட்டகம் பிப்பலாதம் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பேர்லாம் இருக்கு. இந்த பேர்லாம் கொஞ்சம் கடல் சொன்னதுனால காட்டகம், பிப்பலாதம் சொன்னதுனால பைப்பலாதம், இப்படிலாம் பேர் இருக்கே. அப்படி பேர் இருக்கிற சமயத்துல வந்து அந்த அவ எழுதிட்டு தானே பாரதம் சொல்லுவோம், வியாசம் வியாசேன வையாசிக்கும் பாரதம், வியாசர் சொன்னதுனால வையாசிக்கும் பாரதம் அது பேர் இருந்தது. அது மாதிரி கடல் சொன்னதுனால காட்டகம் பேர் இருந்தது, அதனால கடல் தான் இது கர்த்தா அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு என்ன சமாதானம் சொல்ற பாஷ, நம்ம சொல்றாரு சொல்ற ரேசின்னு சொல்றக்க பாஷகாத்திர உள்ளதான். அதே மாதிரி தேவினி மகர்ஷியும் சொல்லிட்டார், என்ன சொன்னார்னாக்கா, ஆத்யா பிரவச்சனா அப்படின்ட்டு. இந்த பேர்னா இருக்கே காட்டகம் பிப்பலாதம் அப்படின்னா இவைகள்லாம் பிரவச்சனம் பண்ணதுனால ஒரே பாகம்தான். ஒரு பாகத்தை இனி தேடி பாக்குறோம், ஒரு வாத்தியார் இருப்பார் வேத வாத்தியார், அவருக்கு நாலு சிஷ்யார் இருப்பார், ஆனா
அழகிய சிஷ்யா இருக்குதான். ஜீவனம் முழுக்க எப்பப்பாரு வேதம் சொல்லியே சொல்லி கொடுத்து ஜீவனம் முழுக்கவே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செட்டும் அனுப்புறேன் அப்படின்னாக்கா காலாகாலம் பண்ணாக்கா இந்த சுவாமி சாட்சாத் வேதவியாசன் சொல்றார். அதே மாதிரி அவர் பேரிலேயே அந்த பிரபந்தம் அது. அந்த மாதிரி இந்த கடன ரிஷின்றவர் என்ன பண்ணார்னாக்கா வியாசருடைய அனுகிரகத்துல அனுமதி பேர்ல இவர் நிறைய பிரவச்சனம் பண்ணார். பிரவச்சனம்னா பிரவர்த்தகம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். அப்படி பிரசித்தமா சொல்லி கொடுத்ததுனால அவருடைய சொல்லிக் கொடுத்த பாகத்துக்கு காட்டகன் பேருந்துச்சு. வஸ்துதா அவர் எழுதினதில்லை அது எழுதினதில்லை அது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரியாக காசகிருஷ்ண மகரிஷின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த தேவனையே எழுதிட்டு போட்டோம். ஆனால் காசகிருஷ்ணன்றவர் இதை பிரவர்த்தகம் பண்ணார், எல்லாத்தையும் பிரவச்சனம் பண்ணார், எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்தார். விசேஷமா பண்ணதுனால வந்து இவர் தத்துவரத்னாகரத்துல பராசரம் பற்றி எப்படி சாச்சிட்டார். அதாவது காசகிருஷ்ணர் தான் இந்த சங்கரண காரணத்தை பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டோம். பிரபவம்னா உற்பத்தியானது, அங்கேருந்து வெளிப்பட்டது, எத்தனை வேணா அர்த்தம் பண்ணலாம். அப்படி அர்த்தம் பண்ணோம்னாக்கா அவர் பிரவச்சனம் பண்ணு சொல்லிட்டு போலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு, அதுதான் இயக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றது. அதனால எப்படி சொன்னாலும் இது தோஷம் இல்லை. இதுக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா பாஷகார் என்ன பண்ணாருனாக்கா ஜெய்மினியேன ஷோடத லட்சணையனே சாஸ்திரீகத்த சித்திகின்னு சொல்லிட்டார். ஜெய்மினி சொன்ன பதினாறு அத்தியாயங்களோட சேர்ந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் சேர்ந்து ஒரே சாஸ்திரமா எடுத்து ஒன்று பாஷ்யத்துல ஆரம்பத்துல சாதிச்சிட்டார். இப்படி எம்பெருமானாரே ஸ்பஷ்டமா சொல்லிட்டதுனால ஜெய்மினி மகர்ஷி சாதிச்சதுதான் அது சரியாகவே இருக்கட்டும். ஆனால் காசகிருஷ்ணன் சொன்னு இந்த சராசர பற்ற சொல்றதுக்கு மூல காரணம் எது அப்படின்னு சொன்னாக்க பிரவர்த்தகத்துவம். விசேஷமா அதை பிரவர்த்திச்சார், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். அதனால அது தெரியுது. அதனால ரெண்டு மகான்கள் சாதிக்கிற விஷயத்துல எந்த தோஷமும் கிடையாது. அது உபச்சாரமா தான் அவர் சொல்லணுமே தவிர்த்து, ஏன்னா அதே வேற வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லச்சு சில விஷயங்களை கண்டனம் பண்றோம். ஆனா இந்த விஷயங்களை கண்டனம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு மகான்களும் ரொம்ப உபாதையாள் நமக்கு. பிரத்திகாரர் அடிக்கடி உபயோகப்படுத்துவார், பிரத்திகாரர் சாய்க்கிறதுனா நமக்கு சாய்ப்பார் எம்பெருமானார் பாஷிகாரர். அதனால அவர் சொல்றதை அப்படியே நாம ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிற விஷயத்துல போய் நாம ஒருத்தர் சொல்றது தப்புன்னு சொல்ற சரி கிடையாது. அதே மாதிரியே பராசர பெற்றார், அந்த பராசர பெற்ற என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே ஏத்துக்கணும் நாமும். அதனால இந்த விரோதமே இல்லாம எப்படி நம்ம அபச்சாரப்படாம இருப்போமோ அதே மாதிரியாக இதுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. கவிதா கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.